இன்றைக்கி நம்ம வளப்பு வடை எப்படி வரைக்கும் பார்க்க போகிறோம். வளப்பு வடை வைக்க பார்த்தீங்கன்னா, வளப்பு நம்ம உள்ள அந்த இதில் எடுத்து நம்ம வச்சுருக்கோம், பிச்சு வச்சுருக்கோம். இது வந்து நம்ம அப்படியே முழுசாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்லன்லாம் நம்ம எடுத்து அந்த பூவை மட்டும் போட்டிருக்கோம். இதை வந்து நம்ம எப்படி இப்போ ஆயிரம் நம்ம பார்க்கலாம் பாருங்கள். இதுதான் நான் கல்லன், இந்த கல்லனை வந்து நம்ம எடுத்துடணும். இப்போ இந்த பூவில் வந்து நம்ம அப்படியே முழுசாக கட் பண்ணி கொடுக்கலாம். இதில் கல்லன் எடுக்க அவசியம் இல்லை, ஏன்னா அதில் பிஞ்சு. இதில் நம்ம கல்லன் எடுத்துகிட்டு இந்த வெறும் பூவை மட்டும் இதில் போட்டிருக்கோம் பாருங்கள். இந்த பூவை மட்டும் உள்ளே இருக்க அம்பை மட்டும் பிச்சு போட்டிருக்கோம். இந்த இதழையும் இதழையும் பார்த்திங்கன்னா அதையும் பிச்சுட்டோம். நம்ம வெறும் பூவை மட்டும் தான் போட்டிருக்கோம். கொஞ்சம் இப்படி பிஞ்சாக இருக்கும்போது மறுபடியும் முழுசாக போட்டுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் பெரிய பூ வெளியில் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் மட்டும்தான் அந்த கல்லன் எடுத்துகிட்டு அந்த இதழையும் எடுத்து நம்ம முழுசாக போட்டிருக்கோம். வாங்க நம்ம இப்போ இன்றைக்கி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இதை நல்லா அரைஞ்சி பிச்சு வச்சுட்டு இப்போ இதை நம்ம மோர் மோரில் போட்டு நல்லா வேக வைக்கணும் பாருங்கள். அந்த கல்லன் நம்ம எடுத்துட்டோம், அந்த கல்லை நம்ம கீழே போடணும். இப்போ அந்த உள்ளே இருக்க பாருங்கள், இது மட்டும் தான் போடணும், பூ மட்டும் தான் போடணும். அந்த வெளியில் இருக்க இதழையும் நம்ம எடுத்துடணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு ஒரு பத்து லேயர் தான் எடுத்தால் போதும். அடுத்து பார்த்திங்கன்னா இப்படி பிஞ்சாக இருக்கும், இதை நம்ம அப்படியே கட் பண்ணி போட்டுக்கலாம். இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதில் கல்லண்டி எடுத்தாலும் கிட்டக்கட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே கட் பண்ணி போடலாம், முழுசாக போட்டுக்கலாம். நமக்கு பார்த்தா தெரியும் ஒரு பிஞ்சு மாதிரி வெளியில் வர முடியாமல் அந்த மாதிரி இருக்கும். அதை மட்டும் அப்படியே முழுசாக போட்டால் போதும். மற்றபடியெல்லாம் கல்லண்டி எடுத்துகிட்டு உள்ளே போடணும் பாருங்கள். நம்ம கல்லண்டி எடுத்து நல்லா அஞ்சு வச்சுருக்கோம் பாருங்கள். வாழைப்பூ நம்ம நல்லா அறுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம இதை குக்கரில் போட்டு மோர் போட்டு வேக வைக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு கடலைப்பருப்பு நமக்கு தேவை. கடலைப்பருப்பு ஒரு பாத்திரத்தில் எடுத்து நம்ம ஊற வச்சிடலாம். குறைஞ்சது ஒரு ஹாஃப் அன் ஹவராக கடலைப்பருப்பு ஊறணும். அப்போ தான் நமக்கு நல்லா அரைக்க முடியும். நல்லா தண்ணி ஊற்றி இப்போ ஊற வச்சிடலாம். பாருங்க ஒரு தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சு கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கோம் பாருங்க. நம்ம இப்போ மோர் எடுத்துருக்கோம், இந்த மோர் வச்சு தான் நம்ம வேக வைக்க போகிறோம். இப்போ அந்த மோரை நம்ம குக்கரில் ஊற்றினப்போ இப்போ நம்ம இது கூட வளப்பூ சேர்த்துடலாம். வளப்பூ சேர்த்து குக்கர் விசில் மூடி வச்சு ஒரு அஞ்சு இல்லை ஆறு விசில் வைக்க விடலாம். பாருங்கள் வளப்பண்ண முள்ள சேர்த்தாச்சு. இப்போ நம்ம இது கூட உப்பு எதுவுமே சேர்க்கக்கூடாது, இப்போ சேர்க்கக்கூடாது. அது நம்ம அரைக்கும்போது சேர்த்துக்கலாம், சேர்த்தா போதும். இப்போ குக்கர் முடிஞ்சாச்சு, இன்னொரு அஞ்சு நிமிஷத்தில் வர வரைக்கும் நம்ம முடிக்கலாம். குக்கர் நிமிஷத்தில் போட்டாச்சு, ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வரைக்கும் நல்லா வேக வைக்கலாம். வாங்க நம்ம வலை போடுறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். பாருங்கள் கடலைப்பருப்பு நம்ம ஊற வச்சு கழுவி வச்சுருக்கோம். ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். கருவேப்பிலையும் கொஞ்சம் எடுத்துருக்கோம். ஒரு பச்சை மிளகா எடுத்துருக்கோம். சோம்பு இல்லைன்னா பெருஞ்சீரகம் எடுத்துருக்கோம், இரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கோம். இது தேவையான பொருட்கள் அவ்வளோதான். பச்சை மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை, கடலைப்பருப்பு, கடலைப்பருப்பு வேக வைத்த வாழைப்பூ. இப்போ நம்ம கடலைப்பருப்பையும் வாழைப்பூவையும் வேக வச்ச வாழைப்பூவையும் மிக்சியில் ஜாரில் வச்சு அதை நம்ம அரைச்சிடலாம். மற்ற எதுவுமே நம்ம அரைக்கணும் அவசியம் இல்லை, அதை நம்ம அரைச்சி கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் குக்கரை இப்போ நம்ம ஓப்பன் பண்ண போகலாம். பாருங்கள் வாழைப்பு நல்லா வெந்துச்சு. இப்போ நம்ம இதை வடிகட்டிடலாம். பாருங்கள் வாழைப்பு நல்லா வடிகட்டி வச்சுருக்கோம். இது நல்லா ஆறுன விட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். நல்லா கொஞ்சம் ஆறுனா தான் நல்லா அரைச்சி ஈஸியாக இருக்கும், ஆறுறது நல்லா. பாருங்கள் வாழைப்பு நம்ம சேர்த்து ஜாரில் சேர்த்து போட்டுடலாம். நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம், ரெண்டும் சேர்த்து நம்ம அரைச்சிடலாம். கொஞ்சோண்டு முழுப்பருப்பு வச்சுருக்கேன், நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கு வடபடக்கு தேவைப்படும், அதனால் கொஞ்சோண்டு முழுப்பருப்பு அப்படி வச்சுக்கலாம். அரைக்கும் போது நம்ம உப்பு சேர்த்து நம்ம அரைச்சிடலாம். பாருங்க நம்ம அரைச்சிடுவோம். அதை நல்லா மைய அரைக்கணும் அவசியம் இல்லை, பாதி அரைளவு அரைச்சா போதும். பாதி அரைஞ்சி பாதி அரைக்காமல் இருக்கணும், அப்போ தான் நல்லா மடக்கி வரும்.
குறை குறை நிறைக்கணும், குறை குறைன்னு அதான் நிறைக்கணும். இப்போ நம்ம இதை பார்த்துட்டு வச்சுக்கலாம். அரைச்ச வளப்பகு கூட முழு கடலப்பருப்பு சேர்த்துடலாம். இப்போ இது கூட சோம்பு இல்லை பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம கூட பச்சை மிளகா சேர்த்துடலாம், ஆனியன் சேர்த்துடலாம், கட் பண்ணி வச்சுருக்கோம், கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். அது கூட இப்போ நல்லா இதாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். எல்லாத்தையும் பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். பாருங்க, நமக்கு வாழைப்பூ உடைக்க தேவைன்னா நம்ம கிடச்சிச்சு பருப்பு எல்லாமே. இப்போ நம்ம கடாயில் போட்டு நம்ம எடுத்துடலாம், எண்ணெயில் போட்டு நல்லா பிடிச்சி எடுத்துடலாம். பாருங்க, நல்லா கெட்டியாக இருக்குது. நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது, தண்ணி ஊற்றினா வராது வாழை வடை. நல்லா கெட்டியாக இருந்தால் தான் நமக்கு நல்லா வரும். இப்போ வாங்க, நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். நல்லா சூடானதும் வடையை இது போட்டு எடுத்துடலாம். நம்ம இது கூட கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டுக்கு நல்லாயிருக்கும், நல்லா ஜீரகமாக ஆகும். அது கண்டிப்பாக சேர்த்துருக்கோம். பாருங்க, நம்ம இது சட்டியில் வந்து கொஞ்சம் எண்ணெய் எடுத்து நம்ம அந்த வடை கூட சேர்த்துடலாம். அந்த சூடான எண்ணெய் சேர்க்கும்போது அது நல்ல மொறுமொறுப்பாக வரும். எண்ணெய் பார்த்திங்கன்னா நம்ம குடிக்காது ரொம்ப, அதனால் சேர்த்து அதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. நம்ம இப்போ இதில் வடையை போட்டுடலாம். பாருங்கள், வளப்பூட நம்ம பொறிச்சு எடுத்துட்டோம். பாருங்கள், ரொம்ப நல்லா வந்துடுச்சு. இது வளப்பூ வந்து வடை பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த வடை. நீங்களும் இதுமாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள், உங்களோட கமெண்ட்டை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். பாருங்கள், வளப்பூட வடை நம்ம பொறிச்சு வச்சுருக்கோம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இதுமாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட பதிவுகளை எங்களுக்கு பகிர்ந்துக்கோங்க.